ஆடி மாதத்தில் அம்மனுக்கு மிகவும் விமரிசையாக கொண்டாடப்படும் விழாக்களில் முக்கியமான ஒரு விழா தான் ஆடிப்புறம். இந்த ஆடிப்புறத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி சிறப்பே இருக்குது. குழந்தை மற்றும் திருமண பாக்கியம் கிடைக்கிறதுக்கு இந்த நாளில் என்ன செய்யணும், இந்த நாள் எப்போது வருது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் சுருக்கமாக பார்க்க போகிறோம். ஆடி மாதத்தில் வரும் செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு இந்த கிழமைகளில் அம்பாளை நினைத்து வழிபட்டோம்னா எல்லா நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம். அதுபோல தான் ஆடிப்புறமும் அம்பிகைக்கு மிகவும் விசேஷமாக கருதப்படுகிற ஒரு திருவிழா. ஆடிப்புறம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரங்களில் 11வது நட்சத்திரம்தான் பூரம். எல்லா மாதங்களிலுமே வந்து பூரம் நட்சத்திரம் வந்தாலும் ஆடி மாதத்தில் வரும் பூர நட்சத்திரம்தான் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த நாளில் தான் அம்மனுக்கு வளைகாப்பு நடத்தப்படும் விழாவும் கொண்டாடப்படுகிறது. ஆடி மாத பூர நட்சத்திரத்தில் தான் அம்பாள் தோன்றியதாக புராணங்கள் கூட சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் பன்னிரு வைணவ ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் இந்த ஆடிப்புறம் நட்சத்திரத்தில் தான் அவதரித்ததாக சொல்லப்படுது. குறிப்பாக சொல்லணும்னா மகாலட்சுமியின் அவதாரமான ஆண்டாளின் அவதார தினத்தையே நம்ம ஆடிப்புறம் போன்ற பலவிதமான பெயர்கள் கொண்டு கொண்டாடிட்டு வரோம். மேலும் இந்த நாளில் தான் உமாதேவியும் தோன்றியதாக சொல்லப்படுது. எதனால் அம்மனுக்கு ஆடி மாதத்தில் வளைகாப்பு திருவிழா நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் அம்மனின் சக்தி அதிகரித்து காணப்படும் அப்படின்னே சொல்லப்படுது. அன்னை பார்வதி தேவியும் மண்ணில் அவதாரம் எடுத்ததும் இந்த ஆடிப்புறம் நட்சத்திரம் அன்னைக்கு தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடிப்புறம் அன்னைக்கு தான் அன்னை பராசக்திற்கு வளைகாப்பு திருவிழா நடத்தப்படுது. அதனால தான் இந்த நாளில் அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுத்து கோவில்களில் பிரசாதமாக கொடுக்கும் வளையல்களை பெண்கள் அணிந்து கொண்டா வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் பிள்ளை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமணம் ஆகாதவங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் என்பது ஐதீகம். 2024 ஆண்டுக்கான ஆடிப்புறம் வந்து ஆகஸ்ட் 7 புதன்கிழமை அன்னைக்கு வருது. குழந்தை பாக்கியமும் திருமண பாக்கியமும் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆடிப்புறம் அன்னைக்கு அம்மனுக்கு வளையலும் குங்குமமும் வாங்கி கொடுத்து வேண்டிய வரங்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு தகவலை சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் இருந்தால் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.